எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 or 3 days வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் வந்து உங்களுடைய காலேஜுக்கு தான் பார்க்க முடியும், நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாது. உங்களுடைய காலேஜோட மெயில் ஐடிக்கு தான் யூனிவர்சிட்டிலேருந்து லிங்க் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்க்க நினைக்கிறவங்க உங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கமிஷன், சரிங்களா? இந்த கமிஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், கமிஷன் வந்து இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்தே ஒர்க்கை வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டீச்சிங் எய்டு மாடல் எல்லாமே நீங்கள் வந்து சீக்கிரம் செய்ய ஆரம்பிச்சுங்க. ஏன்னா கமிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் மாதம் வந்துடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றதுனால ஒவ்வொரு செமஸ்டரும் ஒர்க்கிங் டேஸ் வந்து 100 days கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து 80 days போயிருக்கீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days தான் அந்த டைம். ஸோ நீங்கள் பாருங்கள் மோஸ்ட்லி டிசம்பர் மாதம் 10th மேலேயே வந்து உங்களுக்கு கமிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் கமிஷன் ஒர்க்கில் வந்து கமிஷன் 2 நாள் நடக்கும். ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களை டீச் பண்ண சொல்லுவாங்க, இன்னொரு நாள் வந்து நீங்கள் செஞ்ச அந்த ஒர்க்கிங் மாடலு தென் அந்த டீச்சிங் ஐடி எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த 2 நாள் தான் கமிஷன் நடக்கும். முதல் நாள் நீங்கள் டீச் பண்ண போகிறப்ப உங்கள் கையில் என்னென்ன இருக்கணும், நீங்கள் எப்படி டீச் பண்ணணும், நீங்கள் அந்த டீச் பண்ணுறதுக்கு நம்ம கையில் என்னென்ன டீச்சிங் ஐடிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கமிஷன் வீடியோன்னு சொல்லி ஒரு 21 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கலன்னா நம்முடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஒர்க்னு சொல்லி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் கமிஷனுக்கு எப்படி கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு நோட்டை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சில நோட்டு மட்டும் இந்த வருஷம் மாற்றிருக்காங்க, நான் அந்த நோட்டு மட்டும் தான் நான் சொல்லாமல் இருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த நோட்டை பற்றினா உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கமிஷனுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சுங்க. டீச்சிங் எடுத்தாலும் சரி ரெக்கார்ட் அவுட்டும் சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருங்க, சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கமிஷன் ஒர்க்குக்கு முக்கியமாக ஒரு 15 கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.